கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலக அளவில் பொருளாதார சிக்கல்கள் இருந்தபோதும் இந்தியா இதனை திறம்பட எதிர்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் கொள்கை தயாரிப்புகள் குறித்து பிரதமர் வலைதள பதிவை பகிர்ந்துள்ளார். உறுதிப்பாடு மற்றும் சலுகைகள் அடிப்படையில் சீர்திருத்தங்கள், கோவிட்-19 தருணத்தில் மத்திய மாநில அரசுகளின் கூட்டணியில் மேற்கொள்ளப்பட்ட புதுமையான கொள்கை தயாரிப்பு என்ற தலைப்பில் இந்த வலைதள பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் கடந்த நிதியாண்டில் நிலவிய போதும் இந்தியா நாட்டு மக்களை பாதுகாத்திட புதிய சலுகைகளை வழங்கியதுடன் நிதி நிலையையும் சீராக பராமரித்ததாக இந்த பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நிதியாண்டில் கூடுதலாக 1,06,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசால் திரட்ட முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஏராளமான வளங்களை ஒன்று திரட்டியதாகவும் ஆத்ம நிர்பர் பாரத் தொகுப்பின் வாயிலாக மாநில அரசுகள் அதிக கடன்களை பெற வழிவகை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு உரிய அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.